ஹலோ வணக்கம், சக்தி வயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கூடை போடுறதை பற்றி பார்க்கலாங்க. பெரிய பூ டிசைன் கூட, சாமந்தி பூ கூட போட்டு நம்ம அதுக்கு உள்ள கிளாத்லாம் கொடுத்து ஜிப்பு போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த கூடை போட போகிறோம். அது நிறையா பேர் பார்த்துருந்தீங்க, எப்படி போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இது ஒரு ஆர்டருக்காக நம்ம இந்த கூடை போடுறோம். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸு, நான் அதில் மெஷர்மெண்ட்டில் 9 ஸ்கேல் அளவில் கொடுத்துருப்பேன், இது 10 ஸ்கேல் அளவுங்க. பூ டிசைனில் கொஞ்சம் பெரிய பூ டிசைனு, 10 ஸ்கேல் அளவு மொத்தம். இந்த ரெட் கலர் வயரும் இதில் வந்து ரெண்டு கட்டு எடுத்துக்கிட்டேன், தக்காளி ரெட்டு கிளாஸ் வயரு. இதில் ரெண்டு கட்டு எடுத்துகிட்டு இலை பச்சை இதில் ஒரு கட்டு வயரு, ஒரு ரோல் வயர் எடுத்தோம். ரெண்டுலேயுமே வெட்டுனது போக இந்த மிச்சம் இருக்குது கைப்பிடிக்கு. ஃபுல்லாக எல்லாமே நான் வெட்டிட்டு பாதி கூட நான் பாதி இது போட்டு வச்சிட்டேன். அடுத்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ரெட் கலரில் 10 ஸ்கேல் அளவில், ஸ்கேலில் 10 ஸ்கேல், 10 ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வயரையும் பாருங்கள், இப்போ ஒன்று அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே பட்டனாக போட்டு வச்சுட்டேன் ஏற்கனவே நான். 1, 2, 3, 4, 5 5 ஸ்கேலு பாருங்கள். இதில் நம்ம ரெண்டு பக்கமும் ஒரு முடிச்சு நம்ம போட்டிருக்கோம். 5, 6, 7, 8, 9, 10 10 ஸ்கேல்னால் நம்ம இங்கே ஒரு பட்டன் போட்டனால நம்மளுக்கு இந்த அளவு குறைஞ்சிருக்கு. 10 ஸ்கேல் அளவில், 10 ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ரெட் கலரில் 56 வயர், 56 பிட் வயர் எடுத்துக்கணும். 56 வயர் எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம போடும்போது 28 பட்டன் வரும், 28 முடித்து நம்ம போடணும். அதையும் 4 நாளாக சேர்க்கணும். இந்த மாதிரி 4 நாளாக நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வைக்கும்போது மொத்தம் 7 இந்த கட்டம் வந்து ஒரு கட்டம், 4 கட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்மளுக்கு 7 இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் 16 வயர், 16 முடித்து வரணும். அப்போ 2, 4, 6, 8, 10 இன்னும் நம்ம ரெண்டு இது சேர்க்கணும். 16 32 வயர், 32 வயரு இந்த க்ரீன் லீஃப் க்ரீனில் நம்ம கட் பண்ணிக்கணும். அதையும் ரெண்டு வயரை சேர்த்து ஒரு முடிச்சு, அடுத்து ரெண்டு முடிச்சை சேர்த்து ஒரு கட்டம். இது 4 கட்டம், இது 2, அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கணும். 2 சேர்த்தது 7 கட்டம் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் இந்த மாதிரி, இது மாதிரி உள்ளது 7 இது எடுத்துக்கோங்க. 4 இருக்கிறதும் ரெட் கலரில் 7 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த ஒவ்வொரு இதாக 2 இது நம்ம வச்சுக்கணும். இந்த மூலையிலையும் இந்த மூலையிலையும் இந்த மூலையிலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு க்ரீன் மட்டும் இருக்கணும், ஒரு முடிச்சு. மொத்தம் 16 பட்டனு க்ரீன் கலரும், 28 பட்டனு ரெட் கலர்லையும் எடுத்துக்கணும். மொத்த வயர் பார்த்திங்கன்னா இதில் 56, இதில் 32, 58 வயர் கட், 88 வயர் கட் பண்ணணும் நம்ம, சரிங்களா. நான் அதனால தான் முடிச்சையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கட்டமும் நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயரம் கம்மியாக இருந்தால் போதும், அகலம் நல்லா இருக்கணும். நீளமும் 14 இன்ச்சு நீளம், அகலம் கூடையோட அகலம் சொல்கிறேங்க 8 இன்ச்சு, உயரம் 15 இன்ச்சில் கேட்டிருக்காங்க. நம்ம அதை மாதிரி தான் இப்போ போட போகிறோம். க்ரீன் கலரை ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், தனித்தனி பட்டனாக இருக்கிறது. இப்போ ரெட் கலரை நம்ம தனித்தனியாக இருக்கிறத எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம்.
வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் நான் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி சேர்க்குறதும் நான் சொல்லுவேன். புதுசாக போடுறவங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நாலு பட்டனை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கிறத நாலு முடிச்சிருக்கு. நாளையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு முடிச்சிருக்கு. இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு முடிச்சு தனித்தனியாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்படி வச்சு பார்த்துக்கங்க. இப்போ அந்த மேலே இருக்கிறது ரெண்டையும் போடணும், இந்த கீழே இருக்கிறது ரெண்டையும் சேர்க்கணும். கிராஸ் நாட் கூட இப்படி தான் நம்ம போடணுங்க. எல்லா வயருமே நம்ம வெட்டிக்கிடுவோம். அடுத்து கைப்பிடிக்கு மட்டும்தான் நம்ம வயர் எடுக்கணும். அடுத்து அப்படியே திருப்பி மேலே ஒன்று போட்டோம் ரெண்டே சேர்த்து. இப்போ கீழே இருக்க அந்த ரெண்டு வயரையும் சேர்த்து போடணும். க்ரீன் கலர் வயர் எல்லாமே நம்ம வெட்டினதெல்லாம் 32 வயர் கட் பண்ணிவிட்டு ரெண்டு முடிச்சா தனியாக வச்சுக்கணும். 32 வயர் கட் பண்ணோம்னா 16 பட்டன் வரும். 16ல் ரெண்டு தான் ஒவ்வொரு பட்டனாக தனியாக வச்சுக்கிட்டு 14 எடுத்து நம்ம இப்போ இதுதான் இந்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டோம்னா இவ்வளோ தான். அதே மாதிரி தான் நம்ம க்ரீனும் போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி 7 இது நம்ம வச்சுக்கணும். 4 போடுறதுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு முடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம நாளையும் இதை வச்சு பார்க்கணும். தனியாக நம்ம இருக்கிற பட்டனை இதை வச்சு பாருங்கள். மேலே இருக்கிறது இதுலேயும் கீழே இருக்க வயரையும் ஜாயின் பண்ணணும். இந்த கட்டத்தில் இந்த கீழே போகுது பாருங்கள், இந்த வயர் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இதில் ஏதாவது ஒன்று ஹைட் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் 11 ஸ்கேலு 12 ஸ்கேல் அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கிளாஸ் வயரில் நம்மளுக்கு 10 ஸ்கேல் எடுத்திருக்கோம். இதே நார்மல்னால் நீங்கள் 10 1/2 எடுத்துக்கோங்க. இந்த அளவு கூட வேணும் அப்படின்னா இங்கே ஒரு முடிச்சு நம்ம போட்டோம். திருப்பி அப்படியே திருப்பிட்டு இந்த கீழே இருக்குது இன்டு மார்க்கில் வருது பாருங்கள், அதில் நம்ம போடணும். இப்போ 3 பட்டனை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 இன்னும் ஒரு முடிச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீழே போகுது பாருங்கள் இந்த வயர். அடுத்து அப்படியே திருப்பி இங்கே கீழே. இதை 4 பட்டனையும் நம்ம சேர்த்துட்டோம். நடுவில் இருக்கு பாருங்கள் 4, மேலே 3, இங்கிட்ட 3. இப்போ நம்ம இதை கட்டமாக உருவாக்கலாம். இந்த இன்டு மார்க்கில் இருக்குது பாருங்கள் மேலே, அதை ஒரு முடிச்சு போடலாம். வலது பக்கம் முதல் போட்டோம், அடுத்து இந்த பக்கம்.
போட்டு மேலே நாலு மூணு ரெண்டு மேலே ஒன்று ஒரே ஒரு இது மட்டும்தான் நான் இது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பூராமே நான் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள், ஏற்கனவே பார்த்து காமிச்சேன் உங்களுக்கு. அதனால் புதுசாக போடுறவங்க நீங்கள் இந்த இப்போ நான் காமிச்சிட்ருக்கதை வச்சே நீங்கள் பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். கிளாஸ் வயரும் நல்லா இப்போ கூடையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தேவைப்படுறவங்க கூடைகளும் வேணும்னா வாங்கிக்கலாம். வயரும் சேல் பண்ணிகிட்ருக்கேன், வாங்கிக்கலாம். இங்கிட்ட ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டோம், இப்போ மேலே ஒன்று போடுறோம். நாலுக்கு நாலு கட்டம் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம அந்த பூ டிசைனுக்கு நடுவில் பிஸ்கட் வர்றது சேர்க்கும் போதே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதையும் இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக போடுறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். பிஸ்கட்டு உங்களுக்கு பிஸ்கட்டு போட தெரியாது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் போட்டு கூடையை ஃபுல்லாகவே போடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நடுவில் பிஸ்கட் வர்றது எப்படின்னு பாருங்கள். எப்பயும் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மேலே ஒன்று போட்டு அப்படியே கீழே அடுத்த பட்டனும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கீழே இருக்குது. எப்பயுமே ஒரு பட்டன் மேலே போட்டதும் அதே மாதிரி கீழே போட்டுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அந்த முடிச்சும் பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மூணு சேர்த்துட்டோம், இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம். வயர் ஈஸியாக நம்ம எப்படி வேகமாக கட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். சின்ன கிராஸ் கட் கூட ஒரு ரோலில் போடுறதும் பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் பெரிய கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நாலுதுமே ஜாயின் பண்ணிட்டோம். மேலே நம்ம ஒரு இதில் எப்பயும் போல் போட்டுக்கலாம். இந்த இன்ட்டு மார்க்கில் இருக்குது பாருங்கள், இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டு மேலே போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு இப்படி நிற்கும். இப்போ நம்ம இந்த நாலு கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம வச்சுக்கணும்.
வச்சுக்கிட்டு மிச்சம் இதெல்லாம் நம்ம பிரிக்கணும். இந்த வெளிப்பக்கம் அவுட்டரில் இருக்க அந்த நாலு, இந்த பக்கம் நாலு, இதை மட்டும் விட்டுட்டு இந்த மூணு பட்டனு இந்த ஒன்று மொத்தம் ஏழுதையும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே நம்மளுக்கு பிஸ்கட் போட முடியும். கூட போட்டுட்டு அப்புறம் அடியில் நம்ம அடி திருப்பிட்டு எல்லாத்தையுமே பிரிக்கிறதுக்கு நம்ம இப்போ போடும்போதே இங்கேயே நம்ம பிரித்து போட்டுக்கலாம். அடி திருப்பிட்டு நம்ம எல்லாத்தையுமே பிரிக்கணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே அடி போடும்போதே பிரிச்சிருவோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு டானா மாதிரி எல் ஷேப்பில் நாலு நாலு இந்த இது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம நடுவில் பிஸ்கட் போட்டுக்கலாம். இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் பார்டர் பிஸ்கட்டுக்கு இதே மாதிரி அடி போடும்போதே நம்ம போட்டுக்கிட்டோம்னா இந்த எண்ட்லையும் இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் ரெண்டு மட்டும் இந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள், என் நடுவில் நான் பிஸ்கட் போட்டேன். இன்னும் இதை சுற்றியும் நார்மல் நாட் போட்டுக்கலாம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டேன். இந்த மேலே இருக்கிறத நம்ம போட்டு வருவோம். இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு அழகாக வந்துருச்சுன்னு. நார்மல் போடுறது எப்படி அப்படின்ட்டும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த நடுவில் பிஸ்கட் வர்றதும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதே மாதிரி தனித்தனியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிஸ்கட்டு இந்த நடுவில் பிஸ்கட் வருது பாருங்கள், இதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கிரெயின் ஒன்று, அடுத்து பிஸ்கட் ஒரு இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரெயின் ரெண்டு, பிஸ்கட் இல்லாமல் நாலுக்கு நாலு கட்டம் உள்ள ரெட் கலரில் ஒரு இது நாலு, ஒரு கட்டத்துக்கு நாலு பட்டன். நெக்ஸ்ட்டு கிரெயின் ரெண்டு, அடுத்து நார்மலான கிராஸ் நாட்டு ரெட்டில் நாலு, கிரீன் ரெண்டு. நெக்ஸ்ட்டு பிஸ்கட் நம்ம போடுறோம் பாருங்கள், இதுதான் சென்டர் கூடையோட அடியோட சென்டர். இதில் நான் ஒரு பிஸ்கட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நார்மலாக போட்டது, இடையில இடையில இந்த ரெண்டு ரெண்டு பட்டன் கிரீன் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ட்லேயும் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் மட்டும் ஒவ்வொன்று வைக்கணும், ஒரே ஒரு கிரீன் பட்டனு. மற்றது எல்லாமே ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அந்த மாதிரி நம்ம போடணும், ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து அந்த ரெட்டை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக கிராஸ் நாட் மாதிரி போட்டோம் பாருங்கள், இதை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கிரீன் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் இந்த கீழே இருக்க வயர்
கீழே இருக்க வயர்னால் இந்த வயருக்கு போயிடாதீங்க, இந்த ரெண்டில் கீழே இருக்க வயர் இதை எடுத்துக்கிறோம். இந்த கிராஸில் இப்படி வச்சு பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முடிஞ்சளவு உங்கள் டயத்தை நான் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக சொல்லித்தரேங்க. புதுசாக போடுறவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் முக்கியமான இடங்களை மட்டும் நான் விரிவாக காமிச்சிருப்பேன், மற்றதெல்லாம் வேகமாக போட்டேன் பாருங்கள். அந்த சைடு ஒன்று போட்டோம், அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒன்று போட்டோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் ரெண்டு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு முடிச்சிருக்கு, இதில் இதை மேலே போடணும், இந்த வயரை கீழே. அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்கட் போட்டோம் பாருங்கள், அதை போடுறேன் நான். இந்த ரெண்டு வயர் மேலே ஒரு க்ரீனை விட்டுட்டோம், ரெண்டாவது இருக்க க்ரீன் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். அடுத்து என்ன சேர்க்குறோம், ஒரே ஒரு க்ரீன் பட்டன் மட்டும் நம்ம இங்கே சேர்க்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு பட்டனை மட்டும் ஜாயின் பண்ணலாம். அடி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுங்க, மொத்தம் 16 பட்டனு க்ரீன் கலரில் எடுத்திருக்கோம் பாருங்கள். 1, 3, 5, 7, 9, 11, 11, 13, 14 14 முடிச்சு வீடியோவை லாஸ்ட் முடிக்கும் பாருங்கள். இன்னும் ரெண்டு நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருந்துச்சு, அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 14 பட்டனு க்ரீனில் எடுத்துக்கோங்க, ரெட்டில் 4, 8, 12, 16, 20, 24, 28 பட்டனு, ஒரு பட்டனுக்கு ரெண்டு ரெண்டு வயரு. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 14 + 28 42 முடிச்சு மொத்தம். இந்த அளவு நம்ம அடி போட்டிருக்கோம். இன்னும் அடியை நம்ம எந்த அளவுக்கு அகலம் வேணும் அப்படின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கணும். நான் வந்துட்டு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13
13 வருஷ வளர்க்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம அகல இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 13 முடிக்கும் நம்ம போடணும் இந்த கூடையை. இப்போ பாருங்கள், இது 1 2, அடுத்து 13, அந்த 13 வரிசை நம்ம கூடையோட அடியை நம்ம வளர்த்துக்கிட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கூடையை நம்ம முடிச்சுட்டு மெஷர்மெண்ட் மட்டும் கூட தனியாக ஒரு இது நான் கொடுக்குறேன், பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ எல்லாருமே அடி நீளமாக அகலமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஹைட்டு கூட கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. பாருங்கள் இப்போ எத்தனை வந்திருக்கு நம்மளுக்கு, 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இதே மாதிரி 13, இந்த சைடு 13, இந்த பக்கம் 13 வர்ற அளவுக்கு நீங்கள் போடுங்க. அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.